நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் என்பது மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஜபம் என்பது ஒரு உயிர் மூச்சு உயிர் நாடி அது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஜபத்துக்காக செலவு பண்ணுகிறோம் அப்படித்தானே ஒருவேளை இதுவரைக்கும் அதில் சற்று தடுமாறி இருந்தாலும் நாம் சில காரியங்களை வைத்து தனி ஜபம் குடும்ப ஜபம் குழு ஜபம் இவை வாழ்க்கையில் மறுபடி துளிர் விட வேண்டும் அந்த அனுபவங்களை நாம் வளர வேண்டும் என்பதற்காக அருமையாக ஜபத்தில் நடத்தினார்கள் அநேகர் அதற்காக ஒப்பு கொடுத்தீர்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்களும் ஒரு விசை உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படித்தானேயா இவ்விதமான ஒரு நல்ல அனுபவத்தை ஜபம் நம் வாழ்க்கையில் பிடித்திருக்கிறது அப்போ இந்த ஜபம் என்பது மிக முக்கியமான ஒன்று ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா நான் பல மனுஷர்களோடு பேசுகிறோம் பலரோடு உறவாடுகிறோம் பலரோடு ரிலேஷன்ஷிப் வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த ஜபம் என்பது தேவனோடு கொண்டுள்ள உறவு இது தேவனோடு கொண்டுள்ள உறவு ஆனதால் அதற்கு ஒரு சிறந்த பெயர் ஜபம் ஜபம் என்றவுடன் பலருக்கு என்ன தோணும் அப்படி என்று சொன்னா ஏதோ ஒன்றை படித்து அதை சொல்ல வேண்டும் இல்லைன்னா அதை வாசிக்க வேண்டும் சில ஏதோ எழுதி வைத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் இன்றெல்லாம் சில நினைவுகள் இருக்கும் சிலருக்கு என்ன இருக்கும் என் தேவைகளை எல்லாம் நான் போய் ஆண்டவரிடத்தில் சொல்லுவதுதான் ஜபம் என்று ஒரு எண்ணம் இதுவும் தப்பு இல்ல சில நேரத்துல நிறைய வார்த்தைகள் ஆராதிப்பதற்கு அவரை துதிப்பதற்கு தெரியாததுனால வேத இருந்து நீங்க எழுதி வைத்து அதை சொல்லுகிறது தப்பு இல்ல ஆனா எப்பவுமே அதையே சொல்லி இருக்க கூடாது இன்னும் இன்னும் நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா வேதாகமத்தில் எல்லாம் சொல்லி சொல்லி மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவிக்கிறோம் அதற்கு நன்றி சொல்லி சொல்லி கத்தரை துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அதனால என்னைக்கும் எழுதி வைத்து படிக்கிற அனுபவம் இருக்க கூடாது இல்ல ஏதோ ஒரு பிரிண்டட் ஃபார்ம்ல இருக்கிறத வச்சு

நாம் பல விதங்களை ஜெபிக்கிறோம் குறிப்பிட்ட நேரங்கள் அதிகாலை நேரத்துல ஜெபிக்கிறோம் இரவு நேரத்துல நள்ளிரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம் பகலில் ஜெபிக்கிறோம் குழுவாக சபையாக குடும்பமாக என்று பல விதங்களில் ஜெபிக்கிறோம் மட்டுமல்ல சாப்பாடு வச்ச உடனே சாப்பாட்டுக்காக ஒரு ஜெபம் முடித்த உடனே ஒரு ஸ்தோத்திரம் பண்றோம் காலையில சமையல் அறையில் போய் நின்ற உடனே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எல்லாம் முடித்து இரவு நேரத்திலே ஒரு ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் வீட்டுக்கு வெளியே புறப்பட்டு வரும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜபம் செய்து விட்டு வெளியே வருகிறோம் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த நேரம் ஜெபிக்கிறோம் அடுத்து வாகனத்தை கொண்டு விட்ட உடனே அந்த நேரம் ஜெபிக்கிறோம் வீட்டுக்குள் வந்த உடனே சுகமாய் காத்து கொண்டு வந்த கத்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் இப்படி ஜபம் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதி அதிகமான தருணங்கள் நமக்கு அதற்காக வருகிறது நான் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் இது ஜபத்தின் முழுமையாகி போவதில்லை அது ஜபம் முழுமையான ஜெபம் என்று சொல்லிவிட முடியாது ஜெபம் என்பது ஒரு ஒன் வே ட்ராஃபிக் கிடையாது அது இரு வழி டூ வே ட்ராஃபிக் போல் நான் தேவனோடு பேசுகிறோம் தேவனும் நம்மோடு கூட பேசுகிறார் இதுதான் ஒரு முழுமையான ஜெப அனுபவம் இது வந்து ஒரு ஒரு கன்வேயன்ஸ் என்று சொல்லக்கூடாது இது ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கடத்தி விடுகிற சும்மா நம்ம சொல்லி விடுகிற சொல்லப்போனால் நம்முடைய தேவையின் லிஸ்ட் நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இவற்றை மட்டும் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறது ஜபமாகாது என்ன நினைக்கிறார் இவற்றில் இந்த விஷயத்தில் தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் நான் வைத்த இந்த காரியத்தை குறித்து நான் சொன்ன இந்த ஜபத்திற்கு அவருடைய திட்டம் என்னவா இருக்கிறது என்பதை அறிவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நாம் சொல்லுவது மட்டுமல்ல அவர் நம்மோடு சொல்ல வேண்டும் நம்மோடு கூட அவர் பேச வேண்டும் என்று அவர் வாஞ்சியா இருக்கிறார் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நன்றாக ஜெபிக்கிறோம் ஒரு மணி நேரம் நான் ஜெபி என்று இப்படிப்பட்ட வரிசையா இருக்கலாம் தேசத்துக்காகவா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஒரு மணி நேரம் நமக்கு ஒரு ஜெப நேரம் அந்த ஜெப நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் நாம் நம்முடைய நினைவில் வருகிற நம்முடைய எண்ணத்தில் வருகிற சில நேரங்களில் சில ஜெப குறிப்புகளை நாம் வைத்திருக்கிறோம் சில வசனங்களை எடுத்து வைத்து அதன் அடிப்படையில் குறிப்பாக நாம ஜெபிக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் மட்டுமல்ல ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இப்படி நம்ம நல்ல ஒரு பவர்ஃபுல் ஜபம் ஏறெடுத்துக்கொண்டே இருக்கிறோம் ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப விடுதலையா ஆவியில் ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் ஜெபித்து நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய ஜெபங்கள் அது முடிவடையும் போது இல்லைன்னா ஒரு மணி நேரம் நிறைவு பெறும்போது அப்படியே இவையெல்லாம் நான் இருக்கிறேன் நம்மிடத்தில் தெரிவித்திருக்கிறேன் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என்று முடித்து விடுகிறோம் இது ஒரு இது ஜபத்தின் ஒரு பகுதி நாம் விண்ணப்பிப்பது ஜெபத்தின் ஒரு பகுதி இப்ப பொதுவான ஜெப நேர ஆராதனை நேரங்களில் கூட நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்த நேரத்திலே சில நேரங்களில் ஜபம் முடிகிறதுக்குள்ளே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் பதிலை பெற்றுக்கொள்கிறோம் ஆனா பல நேரங்களில் அந்த அனுபவங்கள் உடனடியாக கிடைப்பதில்லை சில முக்கியமான கடினமான கருகலான காரியங்களுக்காக ஜெபிக்கும்போது போது அந்த விண்ணப்பத்தை வைத்துவிட்டு ஆண்டவர் சமூகத்திலே அப்பா இவ்வளவு நேரம் என் உள்ளத்தின் ஆதங்கம் என் உள்ளத்தின் ஏக்கம் இதை நான் தெரிவித்து விட்டேன் இனி நீங்க எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன் என்னுடைய பார்வையில் எனக்கு நலமாய் தோன்றுகிறபடி எனக்கு பாசிட்டிவா இருக்கிற காரியங்கள்ல நான் இவ்வளவு கேட்டுட்டேன் ஆனா உங்க சித்தம் என்ன ஆண்டவரேன் இந்த விஷயத்தை குறித்து இல்லை இந்த நபரை குறித்து உம்முடைய திட்டத்தில் நீரை என்ன வைத்திருக்கிறீர் என்பதை நாம் ஜிபிக்கிறவர்களாகிய நாம் வேண்டிக் கொண்டு விண்ணப்பம் செய்கிறவர்களாகிய நாம் அறிய வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் நாம் மட்டும் பேசி எழும்பி போயிடறது அவர் விரும்பல அவர் ரொம்ப ஆசைப்படுறார் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை முறை நான் எல்லாவற்றையும் தெரிவித்து விட்டு அவர் பேச வேண்டும் என்று வாய் எடுக்கும் போது இல்ல அவர் பதிலளிக்க வேண்டும் அவருடைய ஆசையை சொல்லணும் இதுல ஏன் திட்டம் இப்படி மகளே நீ இப்படி செய்யணும்னு சொல்றதுக்கு அவர் வாய் திறக்க அனுமதி கொடுக்காமல் நாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே என்று முடித்து விடுகிறோம் அப்புறம் நமக்கு பெரிய ஒரு திருப்தி ஒரு மணி நேரம் நான் ஜெபிச்சிட்டேன் ஒரு மணி நேரம் நான் என் விண்ணப்பத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு ஆண்டவர் எனக்கு செய்வார் நிச்சயமா செய்வார் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போது தருவேன் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்க நீங்க பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இதெல்லாம் இருக்கிறது அவர் தருவார் செய்வார் நடத்துவார் ஆனா வளர்ந்து வருகிற பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய ஆசையை நமக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஹால சிறு பிள்ளைகள் கேட்கிற மாதிரி சில நேரம் அந்த ஒன் பாயிண்ட் ப்ரோக்ராம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் அவர்கிட்ட பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா போகும்போது வரும்போது எப்பெல்லாம் ஒரு காரியத்தை அவங்க மனசுல வச்சுட்டு கிடைக்கிற வரைக்கும் நம்மள என்ன பண்ணுவாங்க பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நச்சரிச்சுட்டே இருப்பாங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை போல மட்டும் செய்ய நாம் அநேகர் படித்திருக்கிறோமே தவிர நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க என்று கேட்பவர்கள் எத்தனை பேர் என்று ஆவியானவர் வாஞ்சியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார் அப்படி ஒரு வாஞ்சி உங்களுக்குள் இருக்குமானால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இன்று ஒரு வல்லமையான ஜெப அனுபவத்தின் விசேஷித்த உச்சத்துக்குள் உங்களை கத்தர் அழைத்து செல்ல விரும்புகிறார் ஹலலூயா ஹலலூயா முதலாவதாக தேவ் நாம் தேவனோடு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நம்முடைய ஜப அனுபவம் ஒரு வல்லமை உள்ள ஜப அனுபவமாக ஒரு முழுமையான ஜப அனுபவமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜப வாழ்க்கையில் தெய்வீக இடைப்படுதலை வேண்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் த டிவைன் இன்டர்வென்ஷன் ஆண்டவருடைய ஒரு இடைப்படுதல் நாம ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் அவர் இடைப்படுகிறார் என்ன இடைப்பட்டு என்ன சொல்ல போகிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நான் சொன்னேன் கண்களை மூடிவிட்டால் வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் நம் இருதயம் நிறைந்திருக்கிறது விரைவா எழுதுகிறவனுடைய போல ஜபத்துல நமக்கு வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் மட்டுமல்ல பரிசு தாவியை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆவியானவரும் நம்மோடு கூட வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அல்லவா அதனால வார்த்தைகள் நல்ல வந்து கொண்டே இருக்கும் இதை மட்டும் ஒரு வல்லமையான ஜெப அனுபவமாக நாம் கருதிவிடக்கூடாது அடுத்து ஒரு படி நாம் ஏறி செல்ல வேண்டும் அவர் என்னோடு எப்படி இடைப்படுகிறார் நாம் அந்த ஒரு வாஞ்சியோடு இருந்தோம் என்றால் நாம் ஜெபிக்கும் நாம் ஜெபிக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாம் ஒரு கருத்தோடு இல்ல ஒரு குறிப்போடு உட்கார்ந்திருப்போம் நமக்கு அதை குறித்த ஒரு பிக்சர் இருக்கும் இந்த விஷயத்துக்கு என் ஆண்டவர் இப்படி ஒரு பதிலை எனக்கு தர வேண்டும் அல்லவென்றால் இந்த ஒரு காரியத்தை தேவன் எனக்காக நடப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கும் நம்ம உட்கார்ந்து அப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம் ஏன்னா நம்ம மனுஷர் தானே அப்படி ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு தேவ பிள்ளை எந்த ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளை ஆண்டவர் என்னோடு இடைப்பட வேண்டும் இந்த ஜபத்துல இந்த வாஞ்சியோடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ சில நேரத்தில் ஆரம்பத்திலே உங்கள் ஜபத்தின் அந்த நோக்கத்தை ஆவியானவர் அப்படியே திருப்பி விடுவார் ஒரு டைவர்ஷன் வரும் நீங்க நினைப்பீங்க நான் இப்படிலாம் ஜெபிக்க ஆரம்பித்தேன் இப்படிலாம் எனக்கு நடக்கணும்னு நினைச்சேன் ஆசையோட இருந்தீங்கன்னா ஜப நல்லா ஊக்கமா தான் போயிட்டே இருக்கும் நீங்க நினைச்சதை ஜபிக்க மாட்டீங்க ஆவியானவர் உங்களுக்காக ஜபித்து கொண்டு இருப்பார் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த ஒரு திறந்த மனம் ஒரு ஓப்பன் ஹார்ட்டடா நம்ம பிரேயர் போய்கிட்டே இருக்கும் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார் நான் விரும்பாத ஒரு குறிப்பு நான் விரும்பாத ஒரு வழி நான் இந்த விஷயத்தை இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கல ஆனா நான் இப்படி ஜெபிக்கிறேனே அது ஒருவேளை ஒரு வசனத்தின் மூலம் டைவர்ஷன் வரலாம் நாம ஒன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆண்டு ஒரு ஒரு வசனத்தையும் அப்படியே கொடுத்து அந்த ஜபம் அப்படியே போயிட்டே இருக்கும் உண்மையாகவே சில தேவ பிள்ளைகள் அந்த அனுபவங்கள் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்னும் இந்த அனுபவத்தில் வராதவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்பே அந்த வாஞ்சை வரணும் ஆனால் பல நேரங்களில் நமக்கு என்ன வாஞ்சை வரணும் தெரியுமா ஆண்டவர் இந்த ஒரு ஜபத்தை மட்டும் கேட்டு எனக்காக இதை செஞ்சிட்டாருன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் இந்த ஒண்ணு மட்டும் ஆண்டவரையே வாழ்க்கையில நிறைவேற்றிட்டா போதும் ஆண்டவர் இதை எப்படியாவது செய்தரும் ஆண்டவரை இது எப்படியாவது நடப்பி ஆண்டவரை இது எப்படியாவது தாரும் ஆண்டவரை என்றுதான் நாம் கேட்கிறோம் நாம் கேட்பதில் தவறல்ல ஆனால் கேட்கும் முன்பாகவே ஆண்டவர் இயேசு எப்படி அர்ப்பணித்து ஜெபித்தார் பார்த்தீர்களா அவர் ஜெபிக்கும் போது அவருடைய எல்லா காரியத்தையும் சொல்றார் அவர் கெட்சனை தோட்டத்துல ஜெபிக்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது எப்படி ஒரு ஜெபம் பார்த்தீர்களா இந்த ஒரு தேவனுடைய இடைப்படுதலை எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் நம் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் கத்திரதை நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தோமானால் நம்முடைய ஜபங்கள் ஒரு மறுரூபமாகும் நாம் ஏதோ வீணாவாக இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பல ஜபங்களுக்கு இந்த நாட்கள்ல முழுமையான நாம் எதிர்பார்ப்பது போன்ற பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை உடனே பெரிய சோர்வு வந்துடும் நான் ஆண்டவரை உறுதியா பின்பற்றேன் நான் ஆண்டவருக்காக வாழ்றேன் ஆனா ஆண்டவர் இதுக்கு எனக்கு பதில் தரலையே இந்த விஷயத்தை எனக்கு நிறைவேற்றி தரலையே யார் யாருக்கெல்லாமோ நடக்குதே எனக்கு நடக்கலையே என்றெல்லாம் சோர்வு அதனால இனி நான் ஜபத்துக்கு போறது எனக்கு சந்தோஷமா இல்லை இனி நான் நடுராத்திரி ராத்திரி எழும்பி உட்கார்ந்து ஜெபிக்கல நான் வழக்கமான ஜபத்தை மட்டும் பண்றேன் நான் கடினமான ஒரு அஹ் அனுபவத்துக்குள்ள நான் போக விரும்பல எனக்கு தான் ஆண்டவர் கேட்டதை தரலையே அப்ப என் ஜபத் ஆண்டவர் கேட்க மாட்டாரா இருக்குமோ என்றெல்லாம் சில நினைத்து விடுகிறீர்கள் அப்படியல்ல தேவ பிள்ளைகளே இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தல் தெய்வீக இடைப்படுதலை புரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் நாம் இருப்போம் என்றால் தேவன் செய்வது சில நேரம் நன்மையாக செய்து முடிப்பார் சில நேரத்தில் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார் ரோமர் எட்டு இருபத்தெட்டுல அப்படிதானே படிக்கிறோம் என்ன படிக்கிறோம் அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்ப நன்மையாகவும் பல காரியங்களை கத்த செய்கிறார் சில நேரங்களில் நன்மைக்கு ஏதுவாகவும் செய்கிறார் நாம் இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் அவருடைய இடைப்படுதல் என் ஜெபத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லாத பட்சத்துல வருத்தம் தான் வரும் ஆண்டவர் மேலே கோபம் வந்துரும் சில நேரத்துல ஆனா என் தேவன் நான் நான் ஜெபித்தாலும் நான் கேட்டாலும் அவர் ஒன்றை இடைப்பட்டு செய்கிறார் என்பதை நான் எதிர்பார்ப்பேன் ஆனால் அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை நமக்குள்ளாக உண்டாகிறது இதுல முக்கியமாக அந்த இடைப்படுதல் என்பதிலே என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சாமுவேலுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கும்போது ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரத்துல நாம் அந்த காரியத்தை படிக்கிறோம் சாமுவேல் சிறுவனாக அந்த ஆலயத்துல இருந்து கொண்டு இருக்கிறார் சின்ன குழந்தையிலே அவனை கொண்டு விட்டாச்சு ஆலயத்துல அந்த ஆலயத்துல தான் இருக்கிறான் அந்த ஆலயத்துல தான் பணிவிடை செய்கிறான் அந்த ஆலயத்துல தான் ஏலிக்காக எல்லாம் பண்றார் அங்கே நடக்கிற பலிமுறைகள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துருப்பார் அவரும் கூட அதுல கலந்து கொண்டு சிறுவனாக இருந்தாலும் ஒரு ஊழியம் அல்லவா அப்போ அந்த இடத்துல அவரும் கூட சேர்ந்து செஞ்சிட்டு இருந்திருப்பார் ஆனால் மிக ஆச்சரியமான ஒரு வார்த்தையை நம்ம படிக்க முடியும் எடுத்து நாம் அந்த பகுதியை வாசிப்போம் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம் அந்த மூன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் சாமுவேல் கத்தரை இன்னும் அறியாதிருந்தான் கத்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை இதை வாசிக்கும் போது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது அந்த தான் வளர்ந்து இருக்கிறான் அந்த தான் பணிவிடை செய்கிறான் அந்த ஆலயத்துல அந்த ஆசாரியனுக்கு தான் எல்லா வேலையும் செய்யறான் அங்க நடக்கிற எல்லா காரியம் பங்கெடுக்கிறான் ஆனாலும் தனிப்பட்ட விதத்தில் அது ஆங்கில வேதாகமத்துல பார்க்கும் போது பர்சனல்லி எக்ஸ்பீரியன்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட விதத்தில் சாமுவேலுக்கு கத்தர் இன்னும் வெளிப்படல சாமுவேல் கத்தரை அறியாதிருந்தான் அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இதனோடு கூட வைத்து பார்க்கும் போது ஆண்டவருடைய இடைப்படுதலை வார்த்தையினால இருக்கலாம் சில நேரம் அத ஏதோ ஒரு வழி நடத்துதல்னால இருக்கலாம் முக்கியமாக வார்த்தையினால் இடைப்படுகிறார் அசரீரி சத்தத்துல நம்மோடு கூட பேசுகிறார் பேசுகிறார் நாம கொஞ்ச நாள் ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்துக்காக தேவ செய்தியின் ஏதோ ஒரு வழியில் தேவன் நம்மோடு கூட நம் ஜபத்திற்காக பேசும் போது மட்டுமே நம் வாழ்க்கை முழுமை பெறுகிறது சாமுவேல் இன்னமும் கர்த்தரை அறியாதிருந்தான் அப்படின்னா நமக்கு தெரியும் அவர் ஒவ்வொரு நேரம் கத்தர் கூப்பிடும் போதும் சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும் போது ஓடி ஓடி ஏலி கிட்டத்துல வராரு நீங்க கூப்பிட்டீங்களா நீரனை கூப்பிட்டீரோ நீரனை கூப்பிட்டீரோனா மூணு தடவை ஓடி வந்துட்டாரு அப்புறம் ஏலிக்கு புரிஞ்சு போச்சுது இது வந்து கத்தர் இந்த சாமுவேலிட்ட பேசுறதுக்கு விரும்புகிறார் கர்த்தர் இடைப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்ட உடனே சொல்லிக் கொடுக்கிறார் இனி உன்னை கூப்பிட்டா கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அடுத்த முறை கூப்பிடும்போது அப்படியே சொல்லுகிறார் மிக ஆச்சரியமாக மிக பயங்கரமான காரியங்கள் விசேஷமாக அந்த ஏலி குடும்பத்துக்கு நடக்க இருப்பது தேவன் தாம் செய்ய இருப்பது இஸ்ரேலுக்கு தேவன் செய்ய இருப்பதை இந்த சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த வெளிப்படுத்துகிற அந்த பேசுகிற நாள் வரைக்கும் சாமுவேலுக்கு தேவனோடு கூட தனிப்பட்ட ஒரு உறவு இருந்ததில்லை என்று பார்க்கிறோம் தனிப்பட்ட தனிப்பட்ட ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அப்படிப்பட்ட நேரடியான ஒரு அனுபவம் நமக்கும் தேவை என்று கத்தர் விரும்புகிறார் சாமுவேலும் எல்லாரோட சேர்த்து பலி செலுத்தி கூட நின்றுப்பார் ஆண்டவர் ஆராதிச்சிருப்பார் ஆனா தனிப்பட்ட ஒரு தொடுதல் தனிப்பட்ட ஒரு இடைப்படுதல் தனிப்பட்ட விதத்தில் தேவன் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அன்று மாத்திரமே நாம் தேவனை நான் சொல்லுது சாமுவேல் அதுவரை கத்தரை அறியவில்லை சாமுவேலை போல எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லிராதீங்க ஆண்டவரே ஏதோ சொல்லிட்டீங்கன்னா இல்லை ஜபத்துல ஏதோ வந்துருச்சுன்னா எனக்கு பயமா இருக்கு அதை நான் செய்ய முடியாது ஆண்டவரே அப்படிலாம் எனக்கு நடக்க முடியாது ஆண்டவரு என்று சொல்லி பயந்துட்டு இருக்கிறீங்களா சிலர் கத்தருடைய வார்த்தை வருகிறதையே ஒரு பயமாக நினைக்கிறீர்கள் அப்படி அல்ல கத்தர் அப்படி பயப்படுத்துகிறவரல்ல அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவருடைய இடைப்படுதல் வேண்டும் என்று வாஞ்சிக்கும் போது நம்முடைய காரியங்களில் அவர் இடைப்பட்டு நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார் ஹாலல்லூயா அப்படி இடைப்பட்டதுனால அவர் சாமுவேல் சொன்ன வார்த்தையெல்லாம் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இவர் பெரிய தீர்க்கதரிசி என்று அவரை விளங்க பண்ணிட்டு ஹாலல்லூயா அந்த வார்த்தைகளை கேட்ட சாமுவேலை ஆண்டவர் குறைந்து போக விடவே இல்லை விடவே இல்லை அவ்வளவு ஒரு மகிமையான தெய்வ மனுஷனாக மிக பெரிய தெய்வ ஊழியத்தை நிறைவேற்றுகிறவராக நிறுத்தினார் அன்பான தேவ பிள்ளைகளை ஒருவேளை நீங்க சமீபத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம் இல்ல பல ஆண்டுகளாக நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இன்று கத்தர் விரும்புகிற ஒரு காரியம் நீங்கள் நீண்ட நேரம் ஜெபிக்கிறீர்கள் சிலர் இரவு முழுவதும் ஆண்டோர் சமூகத்தில் தனிமையாய் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் குழுக்களாய் ஜபிக்கிறீங்க சேர்ந்து ஜபிக்கிறீங்க சபையில் நடக்கிற ஒரு ஜபத்தையும் விடாம ஓடி ஓடி போய் ஜபிக்கிறீங்க ஆனால் இதுவரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய ஒரு இடைப்படுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரா தன்னுடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா கத்தர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த ஒரு இடைப்படுதலை வெளிப்படுத்த தேவன் விரும்புகிறார் இதுல இன்னொரு நபரையும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன் அதுதான் பிழையாம் தீர்க்க தரிசி தரிசி கத்தருடைய இடைப்படுதலை அறிந்து கொண்டார் அந்த நாளில் இருந்து அடிக்கடி ஆண்டவர் பேசுறார் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்பார் ஒரு யுத்தம் வருகிறதா அப்போ ஆண்டவர் ஆண்டவரோட கேட்கும் போது ஆண்டவர் அவரோட பேசுறார் அடுத்து ஜனங்கள் கேட்பாங்க எங்களுக்கு ராஜா வேண்டும் உங்க பிள்ளைங்க எல்லாம் சரி கிடையாது அதனால எங்களுக்கு ராஜா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ராஜா தாங்க அப்படின்னு உடனே சாமுவேலுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது அவருக்கு பிரியமா இருக்காது ஆனாலும் கூட வேண்டாம் வேண்டாம் ராஜா எல்லாம் அவங்களுக்கு வேண்டாம் நீங்க எல்லாம் போங்க அவர் தீர்க்கதரிசி தானே சொன்னா கேட்பாங்க ஆனா அவர் அப்படி சொல்லல உடனே ஆண்டோட்ட போனார் ஆண்டவர் சொல்றாரு ஐயப்பா ஒன்ன தள்ளல என்னதான் தள்ளுனாங்க ஆனா நீ அவங்களுக்கு அதனுடைய காரியங்களை சொல்லி அதனுடைய இதை செய்து கொடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க அர்ப்பணித்தார் எந்த விஷயத்துக்கும் தேவனுடைய இடைப்படுதலை விரும்பினார் ஆண்டோட்ட தான் ஓடி போய் கேக்குறாரு இன்னைக்கு எத்தனை காரியங்களில் நாம் அப்படி கேட்கிறோம் என்றைக்கு நாம் அப்படி கேட்டு அந்த இடைப்படுதலை பெற்றுக் கொள்ளுகிறோமோ அன்றுதான் அந்த ஜெப வாழ்க்கை ஒரு அளவுக்கு வருகிறது அடுத்த பகுதி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தேவனுடைய இடைப்படுதலை புரிந்து கொண்டால் மட்டும் போதாது அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் இந்த புரிந்து கொள்ளுதலில் ரெண்டு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய இடைப்படுதல் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்வதோடு கூட அதை என்ன பண்ணணும் அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த பிழையாம் தீர்க்கதரிசியை போல ஒரு சிலருக்கு தான் அவ்வளவு நெருக்கம் ஆண்டவரோட கிடைச்சிருக்குது இந்த பிழையாம் தீர்க்கதரிசியை பற்றி பார்க்கும் போது அவர் மோவாப்தேசத்தின் ராஜாவான அந்த பாலாக் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இறங்கி இருக்கிற பார்த்தோன்னே பயந்துட்டார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இருந்து இஸ்ரேல் கானானுக்கு வரும்போது அவர்கள் இந்த மோவாபின் சமனான வெளியிலே எல்லாம் பரவி இறங்கி இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே இந்த மோவாபின் ராஜாவுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு இந்த ஜனங்கள் வந்துட்டாங்க இவங்க வந்து மாடுகள் வெளியின் புல்லை மேய்ந்து போடுற மாதிரி எல்லாத்தையும் மேய்ந்து போடுவாங்க அதனால ஒரே ஒரு வழி இவங்களை யுத்தம் செஞ்சு ஜெயிக்க முடியாது ஆனா ஒரே ஒரு வழி இவங்களை சபிச்சுட்டு ஆண்டவர் இவங்கள சபிச்சுட்டாருன்னா இந்த ஜனங்களை என்ன பண்ணிருவாங்க அப்படியே சபிக்கப்பட்டு தோற்று போயிருவாங்க என்ற எண்ணம் இந்த ஆளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த மோவாபின் ராஜா உடனே இவர் வந்து பிழையாம் தீர்க்க தரிசிக்கு ஆள் அனுப்பினார் கணம் பெற்ற நல்ல அவருடைய அவரிடத்துல பிரபுக்களை அனுப்பி பிழையாமை அழைக்கிறார் இந்த பிரபுக்கள்லாம் போய் எங்க ராத்திரி தங்குறாங்க ஆண்டவர் வாலண்டியரா அந்த பிழையாம் தீர்க்க தரிசிக்கிட்ட வர்றார் வந்து கேட்கிறார் ஒன்றிருந்து வந்திருக்காங்களே அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க உடனே இவர் விஷயத்த சொல்றார் நீ போகாதன்னு சொல்லிட்டார் உடனே மறுநாள் காலையில இவர் சொல்றாரு ஆண்டவர் என்ன போக விட மாட்டேன்னு சொல்றாரு உன்னை இவங்க எல்லாம் போயிட்டாங்க மறுநாள் அதிக கன முறை அதிக கனவான்களான பிரபுக்களை இந்த ராஜா அனுப்புறார் ராஜா அப்படி அனுப்பி விடுறான் அவங்க வந்த உடனே இந்த ஆண்டவட்ட ஒரு தடவை ஆண்டவட்ட நான் கேட்கிறேன் என்று சொல்லி இவர் போய் ஆண்டவட்ட கேட்கிறார் பாருங்க அவர் தன் அவர் தன் அவர் நேசித்த தன்னுடைய தீர்க்க தரிசிக்கு அவர் தவறி போக கூடாது என்று சொல்லி வாலண்டியரா தாமே வந்து சொல்லிட்டாரு நீ இந்த ஆட்களோட போகாதன்னு முதல் முறை சொல்லிட்டாரு ஆனா இவருக்கு என்ன இன்னொருத்தோட நான் போய் கேட்டு பார்க்கிறேன் ஆண்டவட்ட ஆண்டவட்ட கேட்டு பார்க்கிறேன் அப்போ தேவனுடைய இடைப்படுதலை இந்த தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளவில்லை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல நம்ம இந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை ஃபுல்லா நம்ம அங்கங்கே சொல்லப்பட்டிருக்குது வேதாகமத்துல நம்ம மொத்தமா எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை ஒரு பொருளாசை நிறைந்தது யூதாவில் சொல்லி இருக்குது கூலிக்காக வஞ்சகம் செய்த பிழையாம் அப்போ இந்த ஒரு பொருளாசை இவர் சொல்றாரு சொல்லும் போதே சொல்லுவாரு பாலாக்கு எனக்கு வீடு நிறைய பொன்னை தந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் இந்த ஜனங்களை சபிக்க மாட்டேன் அப்போ வீடு நிறைய பொண்ணு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு இந்த ஆளுக்கு அப்போ மறுபடி போய் ஆண்டோட்ட கேட்கிறார் ஆண்டோட்ட இவர் போய் கேட்டோன்னே ஆண்டவர் சொல்றாரு இப்போ ஆனா நான் சொல்றதை மட்டும்தான் சொல்லணும் வேற ஒன்னும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பிவிட்டால் உங்களுக்கு வேதத்துல உள்ள சம்பவம் தெரியல என்றால் நீங்க வீடுகள்ல போய் பொறுமையா இதை வாசிச்சு பாருங்க அந்த சம்பவத்தை புரிந்து கொள்வீர்கள் இதுல நாம கற்றுக்கொள்ளுகிறது என்னவென்றால் இந்த பிழையாம் தீர்க்கதரிசிக்கு தேவன் தாமாகவே வந்து இடைப்பட்டு தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் இவ்வளவு சொல்லி கொடுத்த பிறகு இந்த பிழையாம் தீர்க்கதரிசி

கூலிக்காக ஒரு வஞ்சகத்தை செய்ய வைத்தது அத ரகசியமா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் ஆசீர்வாதம் வெளியேன்னு நல்லா சொன்னான் சொல்லிட்டான் இவங்க இந்த ஜனங்கள் வேசித்தனம் பண்ணும் போது ஆண்டோட்டை கோபத்தானே இவர்கள் மேல வந்துரும் உனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு நல்லா அழகா ஒரு காரியத்தை ஊன்றி வைத்து விட்டு சென்று விட்டான் அப்ப நல்லா கூலி வாங்கிட்டு போயிருப்பான் அப்படித்தானே ஆனா இந்த தீர்க்கதரிசியுடைய உள்ளம் உள்ளம் இப்படி கூலிக்காக ஆசைப்படுது ஆனா வாயினால சொன்னதெல்லாம் கேட்டா தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல அவர் மனமாற மனப்புத்திரன் அல்ல அப்படிலாம் ஆண்டவரை பத்தி நல்லா சொல்றாரு அது மட்டும் இல்ல சொல்றாரு போல் நான் மறிப்பேனாக அவன் முடிவு போல் என்ன சொல்றாரு ஒருவேளை ஆசை இருக்குது ஆனா செயல்பாடு தேவனுடைய இடைப்படுதலுக்கு மாறானதாக இருக்கிறது ஜெபிக்கிற தேவ பிள்ளையே தேவனோட பேசிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய இடைப்படுதலை விரும்புகிறீர்கள் அப்படி ஆண்டவர் உங்களோட கூட பேசும் போது எத்தனை காரியத்திற்கு அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை கீழ்படிய முடிகிறது பிழையாமுடைய இருதயத்திலே கூலியை குறித்த ஒரு ஆசை பொன் வெள்ளியை குறித்த ஆசைகள் மனுஷர்களுடைய கனத்தை குறித்த ஆசை இவைகள் உள்ளத்தை நிரப்பி இருந்தபடியினால தேவனுடைய இடைப்படுதலை அப்படியே தள்ளி போட்டவனாக எப்படியாவது என்ன பெர்மிஷன் கொடுத்துருங்க ஆண்டவரை என்ன அனுப்பிடுங்க ஆண்டவரை நான் போயிட்டு வந்து ஆண்டவரை இப்படிதான் மனம் ஏங்கிச்சு இன்னைக்கு எத்தனை விஷயங்களில் நமக்கு அப்படி ஏங்குகிறது நாம் வாசிக்கிறோம் ரோமர் நிருபம் பனிரெண்டாவது அதிகாரத்தின் அதனுடைய இரண்டாவது வசனத்தில் மிக அழகாக நாம் இப்படி படிக்கிறோம் ரோமர் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய

நம்ம ஆசை நிறைவேறுகிறதா நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஜபம் இல்ல தேவனுடைய சித்தம் நிறைவேறுவது தேவனுடைய திட்டம் ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார் அல்லவா எப்படி ஜெபிக்க சொன்னார் பரலோகத்திலே பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஏனென்றால் பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் பூரணமாக நிறைவேறுகிறது ஆனா இந்த பூமியில மனுஷனுக்கு ஆண்டு ஒரு ஒரு சொந்த இஷ்டத்தை ஒரு திட்டம் போடுற ஒரு இது கொடுத்திருக்கிறார் ஒரு பெரும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நாம் அர்ப்பணித்தால் சில நேரம் சில காரியங்கள் ஆண்டவர் செய்வார் நான் அதான் சொல்ல வரல பல நேரங்களில் ஆண்டவருக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்தால் மட்டுமே அவருடைய இடைப்படுதலை நமக்கு தந்து அதை நிறைவேற்றுகிறார் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் தட்டுகிறேன் அவர் ஜென்ட்லானவர் அவர் பிசாசு இல்ல நாய் இடிச்சுட்டு உள்ள வர்ற மாதிரி அவர் ஒரு நாளும் உள்ள வரவே மாட்டார் அவர் உங்களை பலாத்காரம் பண்ணி உங்களுக்குள்ள வந்து குடியிருக்கு அவர் விரும்பவில்லை நீ திறந்து கொடுத்தா நான் உனக்குள்ள வருவேன் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உன்னோடு கூட வந்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளாக இருக்கும் இல்லை என்றால் இல்லை அதான் அவர் கதவை தட்டுகிறாரா சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் இது ரட்சிப்புக்கானது மட்டுமல்ல ரட்சிப்புக்கும் அவர் அப்படி சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களிலும் உங்கள் மனதை நீங்கள் திறந்து கொடுத்தால் மட்டுமே அவர் தன்னுடைய இடைப்படுதலை உங்களுக்கு தருகிறார் அவர் வந்து பலாத்காரமா தரமாட்டார் சில நேரம் சில வார்த்தைகளை எச்சரிப்பாக ஒரு பிளாஷ் தருவார் அப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள் இருக்கிறது இருந்தாலும் மனப்பூர்வமாய் நாம் திறந்து கொடுத்தால் மட்டுமே நமக்குள்ளாக வருகிறார் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான அவருடைய சித்தம் கொஞ்சம் கூட என்னுடைய சித்தம் இல்ல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒன் பர்சன்ட் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுங்கப்பா எல்லாம் செஞ்சிருங்க ஆனா இதை மட்டும் நான் சொல்ற மாதிரி எனக்கு செஞ்சுத்தாங்க அந்த அனுபவம் இல்ல பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க உங்க உள்ளத்தை ஆண்டவருக்கு நேரம் திருப்புங்க பார்க்கலாம் நம்ம ஒரு செகண்ட் இதற்காக ஒரு நிமிஷம் அதற்காக ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே என் இருதயத்தை தான் வேணும் ஆனா அந்த பிழையாம் பெர்மிஷன் கேட்கிறான் அவனுக்கு ஒரு பெர்மிசிவ் வில் ஆஃப் காட் கிடைச்சிது பெர்மிட் பண்ணார் ஆண்டவர் போ நீ போ ஆனா நீ வேற எதுவும் பேசிராதன்னு அனுப்புனாரு ஆனா அவனுடைய முடிவு நீதிமானுடைய முடிவாக இருக்கவில்லை ஒரு பெர்மிசிவ் இல் ஆஃப் காடாக நம்முடைய அந்த காரியங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று சரி எப்படியா நீ செய் செஞ்சுட்டு போ என்று விடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டாம் கண்களை மூடி கத்திர நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை ஒரு பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் அதை எனக்கு தாங்கப்பா அதுக்காக என் உள்ளம் மறுரூபப்படணும்ப்பா உள்ளம் மறுரூபப்படணும் ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா

செய்வார் அவர் செய்வார் ஆனா அவருடைய இடைப்படுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார் ஹாலல்லூயா அவருடைய இடைப்படுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் என் இஷ்டம் அல்ல ஆண்டவரே ஏ சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவேறணும் அப்பா உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறணும் ஆண்டவரே அந்த இடைப்படுதலை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்பா நான் ஏற்றுக்கொள்றேன் அப்பா தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் அர்ப்பணித்தவர்களாக இந்த ஒரு அடியை நாம் பாடுவோம் ஆண்டோடைய சமூகத்திலே தீவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீறி தீவசத்த சத்தமா தோணிச்சுக்கிட்டு இருக்குது இந்த நாளில் இந்த இடத்துல நீங்க வருவதற்கு முன்பதாக எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரோட வருத்தப்பட்டுட்டு வந்தீங்க நான் எத்தனை நாள் கேட்கிறேன் ஆண்டவரே எவ்வளவு நாள் அந்த காரியத்துக்காக ஜோம் பண்றேன் ஆனா நீங்க எனக்கு என்னென்னமோ எண்ணங்கள் தர்றீங்க ஆண்டு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டு சொன்னீங்களா ஆண்டவர் இடத்துல இன்னைக்கு அர்ப்பணிங்க உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஹாலூயா அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளம் ஆண்டவருக்கு தேவை அவர் என்கிட்ட பேசுறார் ஆண்டவர் என்னோட இடைப்படுறார் என்றெல்லாம் சந்தோஷப்படுகிறோமே எத்தனை இடைப்படுதலுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் பிழையாமை போல பிழையாமை போல கூலிக்காக வஞ்சகம் செய்ய விரைந்தோடுகிறதா பொருளாசை பண ஆசைக்காக சொந்த இஷ்டம் நிறைவேற வேண்டும் என்று எத்தனை முறை ஓடிவிட்டோம் அல்லவா மன்னிப்பு கே பாப்பா மன்னிங்கப்பா நான் நல்லா ஜெபிக்கிறேன் ஜெபிக்க எனக்கு நீங்க தான் கிருப தர்றீங்க உங்க ஆவியினால என்ன நிரப்புறீங்க அந்த ஆவியினாலே நிறைந்து என் சொந்த இஷ்டம் நிறைவேறணும் நான் நிறைய தடவை உங்களை நிர்பந்திக்கிறேன் ஆண்டவரை நிர்பந்திக்கிறேன் ஆண்டவரை சில சமயம் எனக்கு ஒரு பிள்ளையாமுடைய வாழ்க்கையை போல ஒரு பெர்மிஷன் கிடைச்சது பெர்மிசிவ் வில் ஆஃப் காட் என் வாழ்க்கையில வந்துருது சரி நீ செஞ்சுட்டு போன்ற மாதிரி விடுறீங்க நான் போய் அங்க அலசடி பட்டிருக்கிறேன் ஆனா கூட என்னால திருந்த முடியல முடியலாண்டு எத்தனை உள்ளங்கள் முழு உள்ளத்தோடு தேவனுடைய இடைப்படுதலுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளங்களிலே தேவன் தம்முடைய கிரியை செய்கிறார் ஏன் பயப்படுறீங்க பிதாவுக்கு தன் குமார் அவருடைய குமாரனாகிய இயேசு எப்படி தன்னை அர்ப்பணித்தார் நமக்கு மாதிரியாக தான் இதை எழுதி வச்சிருக்கிறார் அவர் பலத்த சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்ப பண்ணாராம் எவ்வளவு சித்தத்துக்கு ஒப்பு அல்லவா பிதாவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தாரே அதத்தான் நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார் அன்பான சகோதரியே ரொம்ப பயப்படுறீங்கல்ல பயப்படாதீங்க ஏசு ஒப்பு கொடுக்கும் போது பிதா இயேசுவை கைவிடவில்லையே அவரை எவ்வளவு மகிமைப்படுத்தினார் மரித்த அவரை உயிரோடு எழுப்பினாரே தன் வரது பரிசு வைத்து கொண்டாரே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்துருளினாரு இனி ராஜா சீக்கிரமாய் மனவாளனாய் நமக்காக அனுப்ப போகிறாரே ராஜாவாய் அவர் வரப்போகிறாரே எவ்வளவு மகிமை அவருக்கு ஒப்பு கொடுத்த உள்ளத்தை ஒப்பு கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையை தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்பி உயர்த்துவார் நிரப்பி உயர்த்துவார் தைரியமாய் அந்நிய பாஷைகளை பேசி கத்தரை மகிமைப்படுத்துவோம் உள்ளங்கள் அர்ப்பணிப்பதாக அர்ப்பணிப்பதாக தீமால் அறி பிரிவீக்கமா ஒரு

அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலையும் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம் நாம் விண்ணப்பிக்கும் போது அதற்கான அவருடைய சித்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் மட்டுமல்ல ஏவுதல் நமக்கு வேண்டும் என்று இந்த ஜப வாழ்க்கை முழுமை பெறும்படி கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு ப்ராம்ப்டிங் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் பரிசுத்த ஆவியின் ஒரு உந்துதல் ஒரு தூண்டுதல் ஒரு ப்ராம்ப்டிங் நமக்குள்ளாக ஒரு எண்ணம் பல நேரங்களில் நமக்குள்ளாக எண்ணங்கள் வருவதுண்டு உண்டு யாராவது ஒருவர் ஏதாவது பேசிவிட்டால் உடனே என்ன ஆகும் நமக்கு பல எண்ணம் வரும் அப்புறம் நாம என்ன பண்ணுவோம் அந்த அவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பதில் வார்த்தைகளாக நிறைய காரியம் சொல்லிடுவோம் உடனே அதை நம்ம நினைச்சுக்கிடுவோம் எனக்கு நல்ல மனசுல தோணுச்சு ஒரு நாள் நல்லா நான் சொல்லணும் கொடுக்கணும்னு இருந்தேன் என்ன ப்ராம்டிங் ஒரு பதில் பேசுகிற சண்டைக்கு சண்டைக்கு போகிற ஒரு தூண்டுதல் நமக்குள்ளாக இருந்தது இந்த தூண்டுதல் அல்ல பரிசுத்த ஆவியினுடைய தூண்டுதலை ஏவுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்ம மனசுல வர்றதெல்லாம் ஆவியான தர்றாருன்னு கூடாது ஏன்னா நமக்கு ஒரு தைரியம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் நான் வந்து பரிசு தாவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் நான் வசனங்களை வாசிக்கிறேன் படிக்கிறேன் வார்த்தைகளை கேட்கிறேன் எனக்கு மனசுல வர்றதெல்லாம் ஒவ்வொரு சம்பவத்திலும் யார் தான் என்ன தூண்டி எழுப்புறது ஆவியானவர் தான் எனக்கு ஏவுதல் தருகிறார் ஆவியானுடைய ஏவுதல்ல தான் இதை பேசுகிறேன் சில நேரங்கள் பல நேரங்களில் அப்படி நினைத்து விடுகிறோம் ஆனால் அப்படி இல்லை அநேக நேரங்களில் நான் பேசிய வார்த்தைகள் பல பிரச்சனைகளை உண்டாக்கிறது பல இன்னும் இன்னும் பல மோசமான சூழ்நிலைக்குள்ளாக அந்த காரியங்களை கொண்டு போய் விடுகிறது அப்புறம் நினைப்போம் நான் ஏன் இந்த வார்த்தையை பேசிட்டேன் அந்த வார்த்தையை நம்முடைய சொந்த மாமிசத்திலிருந்து இல்லைன்னா அன்னைக்கு எதிர்கொண்ட சூழ்நிலையின் அந்த பிளாட்ஃபார்ம் அந்த பேஸ்மெண்ட்ல நின்னுட்டு வார்த்தைகளை பேசிவிட்டோம் ஆவியானவரிடத்தில் பெற்றுக்கொண்டு பேசவில்லை ஆவியானவர் நமக்குள்ளாக தூண்டுதலை தருகிறார் ஒரு தூண்டுதலை தருகிறார் நம்ம மிக எளிதாக பார்க்கும் போது புதிய பாட்டுல ஏசு குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது சிமியோன் என்ற ஒரு முதியவரை குறித்து சொல்லி இருக்கிறது அந்த சிமியோன் பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார் அந்த சிமியோன் இயேசுவுக்காக இரட்சணியத்துக்காக காத்திருந்தார் அவர் அவரை வந்து பரிசு தாவியானவர் ஏவி அவருக்கு ஏவுதல் உண்டாகி அந்த ஆலயத்தில் அந்த நாளில் வந்திருந்தார் கரெக்டா இயேசு பிள்ளையை கொண்டு வருகிற அந்த நாளில் இந்த வயதானவர் வந்திருந்தார் அவருக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார் நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மறிக்க மாட்டாயின்னு சொல்லி வச்சிருந்தார் அதே போல அந்த குறிப்பிட்ட நாளில் அவருக்குள்ள ஒரு ஏவுதல் அவர் வயதானவராக இருந்ததனால் அவருக்கு பலவீனம் இருந்திருக்கலாம் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் எப்படி போறது இன்னைக்கு என்றெல்லாம் அவர் நினைக்கல அந்த இடைப்படுதலை நன்றாக பெற்றிருந்தால் தேவனுடைய திட்டத்தை பெற்று அதற்காக கொண்டிருந்தார் சிமியோனிடத்துல யார் கேட்டிருந்தாலும் கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் நான் என்ன பண்ண மாட்டேன் மறிக்க மாட்டேன் என்று அதுக்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருப்பார் அவர் மனதிலும் அது அடிக்கடி நினைத்திருப்பார் ஒரு குறிப்பிட்ட நாளில் இயேசு குழந்தையை ஆலயத்தில் கொண்டு வரும்போது இவரும் ஏவுதல் பட்டு அங்கே வந்திருந்தார் இவ்வளவு ஒரு அருமையான காரியம் ஆண்டவருடைய ஏவுதலுக்கு அவர் அர்ப்பணித்து அந்த ஏவுதலை பெற்றதினால் அதற்கு கீழ்ப்படிந்த ஆலயத்துக்கு வந்த போது அந்த ரட்சண்யத்தை கையில் ஏந்துகிற பாக்கியம் கிடைத்தது பாருங்க எவ்வளவு ஒரு மகிமையான விஷயம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதை மட்டும் ஒரு பெருமையா நினைச்சிட்டு இருக்கல எனக்கு ஆண்டோருடைய இடைப்படுதல் இருக்கிறது எனக்கு வார்த்தை இருக்கிறது வாக்கு இருக்கிறது என்று பெருமை பேசி இருக்கவில்லை தாழ்மையோடு அதற்காக காத்திருந்தார் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் கிடைத்த ஏவுதலின்படி ஆலயத்துக்கு வந்தார் ரட்சண்யத்தை கையில் ஏந்தினார் ஹலலூயா ஹலலூயா அன்னாலை குறித்து பார்க்கிறோம் அவங்களும் அந்த ஆலயத்துல ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயதுள்ள விதவை ஆலயத்துல இருந்து உபவாசித்து ஜெபித்து அப்படி இருந்தாங்க ஆராதனை பண்ணி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கும் அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கிறது அந்த ஏவுதல் இருக்கிறது அவர்களும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள் அன்பான தேவ பிள்ளைகளை எவ்வளவு ஒரு மகிமையான அனுபவம் ஏவுதல் ஆ ஆவியின் ஏவுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஆவியின் ஏவுதலை பெற்றுக்கொள்ள முடியும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் நாம் முத்திரையான அச்சாரமான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அந்த பெற்றுக்கொண்ட ஆவியானவர் நடத்துகிறபடி நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆவியானவர் நடத்துகிறார் என்ற உடனே சிலருக்குலாம் ரொம்ப பயம் ஏன்னா நீங்க சில அனுபவங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திடீர்னு சொல்லுவாங்க ஆவியானவர் என்னை அப்படி நடத்துறார் இப்படி நடத்துறாருன்னு எதேதோ பண்ணுவாங்க சில ஆராதனைகளில் கூட ஆவியானவர் அப்படி நடத்துகிறார் இப்படி நடத்து என்று கூத்து பண்ணுகிற மக்களை சிரிக்க பண்ணுகிற அது ஒரு குத்தாய் மாற்றுகிற அனுபவங்களை ஆராதனைகளில் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் பயபக்திக்குரிய தேவன் ஹாலல்லூயா அங்க நின்னுட்டு இப்படி சிரியுங்க அப்படி ஆடுங்க இப்படி ஆடுங்கன்னு சொன்னா கிடையாது அந்த ஆடல் பாடல் எப்படி வரணும் தாவிதுக்கு வந்து ஒரு ஒரு ஆண்டவருடைய அந்த உடன்பிடிக்கை பட்டி ஊர் கொண்டு வரும்போது அவருக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அவர் என்ன பண்ணாரு அந்த உடன்பிடிக்கை பட்டிக்கு முன்னாக ஆடி பாடி வந்தார் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியினால் மகிழ்ச்சியினால் ஆடி பாடுவது ஆனா ஒருவர் சும்மா ஆராதனையில சிரிங்க வருத்தப்படாதீங்க ஆராதனைக்கு வரும்போது மக்கள் பாரங்களோடு பிரச்சனைகளோடு கஷ்டங்களோடு வருகிறார்கள் வந்து தேவ சமூகத்துல ஒரு ஆறுதலை பெற வருகிறார்கள் அவர்களை வார்த்தைகளை சொல்லி சிரிக்க வைக்கிற அனுபவம் அல்ல பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் அந்த அசைவாடுதல் மகிமையின் பிரசன்னம் இறங்கி வந்து ஜனத்தை நிரப்பும் உள்ளான சந்தோஷம் பெருகும் அந்த உள்ளான மகிழ்ச்சி ஜனங்களை வாழ்க்கையை சிரிக்க வைக்கும் முகத்துல சிரிச்சா மட்டும் போதாதுங்க வாழ்க்கை சிரிக்கணும் உள்ள சிரிக்கணும் அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஹாலல்லோய்யா நீங்க சொன்னீங்க நடத்துறவங்க சொன்னாங்கன்னா இங்கிருந்து சிரிச்சுட்டு வெளியே போயிடலாம் அப்புறம் துக்கத்தோட போகும்போது என்ன பிரயோஜனம் இருக்குது ஆவியானருடைய அசைவாடுதல் வேண்டும் ஆவியானுடைய கிரியை ஆவியானுடைய ஏவுதல் வேண்டும் அந்த ஏவுதலினால் நம் வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும் எவர்கள் தேவனுடைய ஆவி ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அந்த நடத்தப்படுகிற அனுபவம் ஆவியினால் நடத்தப்படுதல் அந்த சிமியோ நடத்தப்பட்டார் அன்று இயேசுவை கையில் ஏந்தி கொண்டார் எவ்வளவு பெரிய பாக்கியம் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும் ஆனா சிமியோனுக்கு கிடைத்தது அவருக்கு வாக்கு பண்ணப்பட்டது உண்மைதான் அந்த ஏவுதலுக்கு செவி கொடுத்தார் ஆவியானவர் ஏவுதல் செய்யும் போது ஏதேதோ சிந்தனைகளை நாம் பண்ணிக்கொண்டிருந்தோமானால் அந்த ஏவுதல் முழுமையாக நமக்குள் வந்து சேராது நாம கிரிய செய்யவோ முடியாது அன்பான தேவ பிள்ளைகளே ஆவியின் ஏவுதலோடு நடக்கிற அந்த ஜப வாழ்க்கை நமக்கு வேண்டும் நாம் ஒரு காரியத்துக்காக பல காலம் கொண்டிருக்கலாம் ஆனா ஆவியானவர் குறிப்பிட்ட ஒரு வேளையிலே தம்முடைய வாக்குத்து நிறைவேற்றும் படிக்கு தம்முடைய வார்த்தையை செயல்படுத்தும் படிக்கு உங்களை ஏவுகிற நேரத்தை நாம் சரியாக பெற்று வேண்டுமானால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் ஹாலல்லூயா தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று எங்கயா காட்டுக்கு போயிடலாமா ஐயோ என் குடும்பத்துல இருந்தா நான் ஆவிக்குள்ள இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த இல்ல குடும்பத்துல வச்சுதான் நீங்க பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்தவர்களாகி அந்த ஆவியானவரை நடத்துதலை பெற வேண்டும் என்று கத்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் எல்லாம் பிளான் பண்ணி அவர் திட்டமிட்டு தான் உங்களை இந்த குடும்பத்துக்குள்ள வச்சிருக்கிறார் திட்டமிட்டு தான் இப்படி ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறாரே தவிர நீங்க அதை நினைத்து எனக்கு இப்படியெல்லாம் வாழ முடியாதுப்பா என்று சொல்றதுக்கு இல்ல நீங்க இப்படி வாழ வேண்டும் ஆவியின் ஏவுதலை பெற்று ஆண்டவருக்காக முன்னேற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அந்த ஏவுதலை பெறும்போது உங்களுக்கான பெரிய ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் உங்கள் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலித்து நன்மைகள் உங்கள் கரங்களில் வந்து கிடைக்கும் மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு ஆவியினால் நடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் பிசாசினால் சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார் அவருக்கும் பர்சு தாவியானவர் தான் நடத்தி கொண்டு போனார் ஆனா அங்க நம்ம பாக்குறோம் அவர் வனாந்தரத்துக்கு தான் நடத்தி கொண்டு போகப்பட்டார் சோதனைக்காரன் சோதிக்கிறான் ஆனா அங்க அவருக்கு தூதர்களின் பணிவிடை கிடைத்தது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம் ஹாலல்லூயா ஹாலலுயா சில நேரங்களில் சில சோதனைகள் சில கஷ்டங்கள் சில சில பயப்படுவதற்கான சில காரியங்கள் பாரமான வாழ்க்கையின் நிலைமைகள் இவைகள் உங்களுக்கு வரக்கூடும் சில நேரத்துல தேவ பிள்ளைகள் தேவ ஆவிக்குள்ளாக நடத்தப்படுகிறவர்கள் இதை நல்லா ஃபீல் பண்ணியிருக்கலாம் மற்றவர்களுக்கும் அப்படி வரும் என்னவென்றால் சில நேரம் மனசு ரொம்ப பயமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ நடக்க போறது போல இருக்கும் ஏதோனா கஷ்டமான ஒரு காரியம் ஒரு ஆபத்து ஒரு அந்த மாதிரி ஏதோ நடக்க போற மாதிரி இருக்கும் மனசு ரொம்ப கலக்கமா இருக்கும் நல்லா தான் இருந்துகிட்டு இருப்போம் நம்ம வேலையை நல்லா சேவ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்போம் இல்லை நிறைய பேரோட உட்கார்ந்துருப்போம் எந்த நேரமோ ஆனால் உள்ளத்தில் ஒரு சின்ன கலக்கம் ஏற்படுகிறது ஒரு பயமான ஒரு எண்ணம் உண்டாகிறது சில நேரம் பரிசு தாவியானவர் இப்படி கூட நமக்குள்ளாய் சில ஏவுதலை தருகிறார் பொதுவாக ஒரு பயம் ஒரு கலக்கம் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு ஒரு கங்கலாய்ப்பு போல வந்ததுன்னா உடனே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும் மனசுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல ஸ்தோத்தரிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஸ்தோத்திரம் பலி இடும்போது அந்த இடத்துல ஆண்டோட்டை பிரசன்னம் நல்ல நெருக்கமா வரும் மட்டுமல்ல பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையை பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் நமக்கு வந்து என்னன்னே தெரியல ஏன் எனக்கு கலக்கம் நான் நல்லா தானே இருக்கிறேன் ஏன் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு எதுனால இப்படி இருக்கிறேன் இப்படி நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அந்த சூழ்நிலை நம்மை ரொம்ப அடிமைப்படுத்துறோம் சில நேரம் சத்ருவின் கிரியையாக இருக்கலாம் சில நேரங்களில் சில ஆண்டவர் சில காரியங்களுக்காக நம்மை பாரப்படுத்தலாம் நமக்கு புரிய முடியாததுனால என்ன பண்ணிரணும் ஆவிக்குள்ள ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கணும் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் அப்ப இந்த பாரமான பயமான சூழ்நிலைக்கு ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படி வேண்டுதல் செய்யும் போது சில நேரம் சில சிந்தனை நமக்குள்ள வரும் இல்ல ஏதோ ஒரு வசனம் வரும் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அந்த சிந்தனை வந்தோன்னே யாரோ ஒரு நபரை கத்த நினைவுபடுத்தலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையை நினைவுபடுத்தலாம் இல்ல உங்களுக்கு விரோதமாய் சத்துரு ஏதோ கிரியை செய்கிறதை உங்கள் ஆவியில் கத்தர் வெளிப்படுத்தக்கூடும் அப்படி பாஷை முதல்ல சில நேரம் தைரியம் வராது பாஷையிலே ஜெபித்து வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கல எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஒண்ணுமே எழும்பாது அது எஸ் வி நாமத்தினால் அகன்று போகும் தேவன் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் குதிரைகளை பண்ணுகிறார் ஈட்டியை முறிக்கிறார் வில்லை ஒடிக்கிறார் இந்த வசனங்கள் சொல்லி 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 ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு தைரியம் வரும் முதலாவது அப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரத்தோட இப்படி ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த பாரம் உங்களை விட்டு அகன்று போகும் ஹாலலூயா சில சமயங்களில் உடனே அந்த பாரம் உங்களை விட்டு மாறாது ஆனா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் உங்களுக்கு தோணும் நான் வந்து இன்னைக்கு ராத்திரி உபவாசம் பண்ணி இதுக்காக ஜெபிக்கணும் என் உள்ளத்துல இப்படி ஒரு சிந்தனை கத்த தந்திருக்கிறார் எனக்கு விரோதமா இல்ல என் குடும்பத்துக்கு விரோதமா இல்ல இன்னா இருக்கு இல்ல இந்த சூழ்நிலை ஏதோ ஒண்ணு சொல்லி அதுக்காக ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை தர்றார் நான் ஜெபிக்கணும் இதுதான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுதல் இது ஒரு பெரிய விசால விஸ்தாரமான பாடம் ஆனா காரியங்களை நினைவுக்கு வர்றத சொல்றேன் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போது தேவனுக்குள்ளாக நாம வாழுகிறோம் அடிக்கடி ஒரு நேரம் அந்த உணர்வை தந்து அதை வந்து நம்ம அப்படியே கீழ்ப்படிந்து அதற்கு அப்படியே அர்ப்பணித்து அப்படியே ஜெபித்து ஆவியானவரோட நடக்க ஆரம்பிச்சா மீண்டும் மீண்டும் அநேக காரியங்களை உணர்த்திக்கிட்டே இருப்பார் எல்லாம் நீங்க சில நினைப்பீங்க என்கிட்ட எல்லாம் ஆவியானவர் அப்படிலாம் ஒரு நாள் சொன்னதில்ல நான் பரிசுத்தாவி பெற்ற ஐம்பது வருஷம் ஐயாச்சு ஆனால் இதுவரை என்கிட்ட சொல்லலன்னு நினைச்சிங்கன்னா உங்ககிட்ட சில நேரம் சொல்லியிருப்பார் நீங்க அதை அப்படி விட்டுருப்பீங்க அதனால தொடர்ந்து உங்களுக்குள்ள அந்த உணர்வு கேட்க முடியல ஆனால் இன்னைக்கு நீங்க வாஞ்சியோட ஜோம் பண்ணுங்க இந்த நாளிலிருந்து மறுபடி உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆவியின் ஏவுதலை கத்த தருவார் ஹல லூயா ஹால லூயா மூன்றாவதாக ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் தேவ திட்டத்தின்படி வாழுகிற அனுபவம் போகும் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம் அதற்கு நம்ம அடிப்பணிகிறோம் அவருடைய ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார் அதற்காக நம்ம ஜபத்துல நம்முடைய ஜெபத்தின் காரியங்களை நம்ம செலுத்தி கத்தரை துதித்து நம்ம நம்ம கத்தரோட நடக்கிறோம் மட்டுமல்ல அவருடைய சித்தத்தின்படி வாழும்படி லிவிங் இன் காட்ஸ் பிளான் அவருடைய திட்டத்துக்குள் அவருடைய சித்தத்துக்குள் வாழும்படி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சில நேரம் கடினமான பாதைகள் வரும்போது அவருடைய திட்டத்துக்குள் வாழ முடியவில்லை அல்லவா வேதாகமத்தில் பல காரியங்கள் இருக்கிறது ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் பவுல் அப்போஸ் வாழ்க்கையிலே அப்போஸ்ல இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல தேவ ஆவியினால் வரும் காரியங்கள் அவருக்கு அறிவிக்கப்படுகிறது அதுல பதினோரா இருபத்தி ஒன்னா அதிகாரம் பதினோரா வசனத்துல பாக்குறோம் அகபு தீர்க்கதரிசி பத்து பதினொன்று வசனங்கள்ல அகபு தீர்க்கதரிசினால ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குது கச்சை எடுக்கிறாரு கட்டுகிறாரு அப்ப இது இப்படிதான் இந்த கச்சையை உடையவன் அது யாரு பவுல் தான் பவுளுடைய கச்சையை எடுத்து இந்த அகபு தீர்க்க தரிசி என் தன்னை கட்டி கொண்டு சொல்றாரு இப்படி கட்டப்பட்டு அவன் போவான் அப்ப ஏற்கனவே பவுலுக்கும் அது உரைக்கப்பட்டு இருக்கிறது தேவனுடைய திட்டம் சொல்லப்படுகிறது தீர்க்க தரிசியினால அது கொஞ்சம் கூட உறுதிப்படுத்தப்படுகிறது உடனே மக்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் தடை பண்றாங்க நீங்க நீங்கிரண்டாவது வசனத்துல சொல்லி இருக்குது போக வேண்டாம் ஆனா பதிமூணாம் பவுல் சொல்றாரு இல்ல நான் போகணும் இன்னும் ரொம்ப இதா சொன்ன உடனே அந்த பதினான்காவது வசனத்துல பார்க்கிறோம் உடனே எல்லாரும் கத்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தார்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளை வாழ்க்கை தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக இருக்கவே வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம் நல்லா இருக்கும்போது நான் தேவனுக்குள்ளே இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சில நேரங்களில் சில நமக்கு வருத்தமான பாரமான கடினமான சூழ்நிலைகளில் கத்தர் நடத்தும் போது அதை குறித்து கலங்கி வருத்தப்பட்டு பின்வாங்கி போவோமானால் நாம் ஒரு நாளும் தேவ திட்டத்துக்குள்ளாக இருப்பவர்களாக வாழவே முடியாது ஆனால் தேவன் தம்முடைய ஆவியை தந்த தம்முடைய வசனத்தை கற்றுத்தருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளை இடத்துல எதிர்பார்ப்பது என்னவென்றால் என் பிள்ளை என்னுடைய சித்தத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் ஹாலூயா இந்த தேவ சித்தம் என்பது மிக கடினமான ஒரு பாடம் நான் எல்லாம் என்னுடைய ஆரம்ப காலத்துல ஆண்டவரே உடைய சித்தப்படி செய்யும் என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு ரொம்ப பயப்படுவேன் ரொம்ப பயப்படுவேன் ஏ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா உங்களுடைய சித்தத்தின்படி செய்யும்னு சொன்னா ஆண்டவர் கொன்னு போடுவாரோ இல்ல ஏதாவது தப்பு நடந்துருமோ இல்ல கிடைக்காம போயிருமோ நான் பஞ்சத்துல வாழ்ந்துருவனோ எனக்கு குறைவு வந்துருமோ அவர் சித்தம் என்ன அப்படி பண்ணிடுவாரோ என்று ஒரு ஒரு பிக்சர் எனக்குள்ளாக இருந்தது அதனால உடைய சித்தத்தின்படி செய்யும் என்று சொல்லுகிற வார்த்தையை உச்சரிக்க ரொம்ப பயப்படுவேன் ஆனால் ஒரு கால கட்டத்திலே இந்த வழக்கமாக தெரிந்த எஸ் சொல்லி கொடுத்த தான் பரலோகத்திலே என்னுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்போ எனக்குள்ள தோணுச்சு பரலோகத்தில் அவர் நல்லதானே எல்லாம் செய்றாரு அப்போ பூமியில அவர் சித்தத்தை செய்யணும் அப்படின்னா நல்லதா செய்வார் எனக்கு நல்லதுதான் செய்வார்யா அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்க யாராவது அப்படி பயப்படுறீங்களா வேதாகமத்தில் சில சம்பவங்களை பார்க்கும் போது கேட்கும் போது வாழ்க்கையில் சில காரியங்களை பார்க்கும் போது ஐயோ அவருடைய சித்தம் என்றால் என்னவோ என்று பயந்திருக்கிறீர்களா இல்ல பரலோகத்தில் அவர் சித்தம் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நல்லா இருக்கும் அந்த சித்தம் தான் பூமியிலையும் செய்யப்படுகிறது ஹாலல்லூயா நம்ம இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நிற்போமா கத்தரை நோக்கி பார்ப்போமா ஹாலல்லூயா அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இன்று என்ன சித்தம் ஆண்டவர் உங்களை குறித்து கொண்டிருக்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா தேவனுடைய இடைப்படுதலை நன்றாய் விரும்புகிறீர்களா வாஞ்சுகிறீர்களா பெற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லை என்றால் அதற்கு அர்ப்பணியுங்கள் அர்ப்பணியுங்கள் அந்த சித்தத்தின்படி நடக்க அந்த இடைப்படுதலின்படி கீழ்ப்படிந்து நடக்க நடக்க அர்ப்பணியுங்கள் பிழையாமை போல அல்ல பிழையாமை போல அல்ல அல்லல்லூயா ஹாலல்லூயா சாமுவேலுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது அவர் ஏழைக்கு சொல்ல பயந்தாராம் ஆனா சொன்னார் எவ்வளவோ வயதாகும் வரைக்கும் தீர்க்கதரிசியாக தேவ மனுஷனாக ஊழியக்காரனாக ஒரு நியாயாதிபதியாக வாழ்ந்தார் அல்லவா நமக்கு ஒரு கெட்ட முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் எச்சரிப்பின் பலகையாக வைக்கப்பட்டிருக்கிறார் தேவன் தான் செய்யணும் நான் நல்லா இருக்கணும் தேவனுக்குள்ளே இருக்கணும் என்று சொல்லிவிட்டு எல்லாம் பெற்றுக்கொண்டு உள்ளத்தினால எங்க ஒரு ஆசை கிடைக்குது உலக ஆசை மாம்ச இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை எங்கே ஒட்டிக்கொண்டு கிடக்கிறது அதை சார்ந்து கொள்ளுகிறோமா அதை சார்ந்து கொள்ளும் போது அப்படிதான் வாழ்க்கை வெளிப்படும்யா ஆண்டோட்டை அர்ப்பணிப்போம் அப்பா உங்க படி நான் நடப்பேன் ஆண்டவரேன் கைகளை உயர்த்தி ஆண்டோட்டை சொல்லுவோமா உங்க சித்தப்படி உங்க இடைப்படுதல் படி நான் அடப்பை ஆண்டவரேன் உங்க சித்தப்படி நான் அடப்பை ஆண்டவரேன் நீங்க சொல்ற மாதிரி நான் அடப்பை ஹாலலூயா கரங்களை கீழே போடுவோம் பரிசு தாவியினால் நிறைந்து நடத்தப்படுகிற வாழ்க்கை பரிசு தாவியானவர் நடத்தணும் வாஞ்சிக்கணும் ஆண்டோட்ட நீங்க நடத்துங்க ஆவியானவரே எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் நான் நான் உங்க உங்க பிள்ளை அப்பா ஆவியினால் நடத்துமப்பா என்ன உங்க ஆவியினால் நடத்துமப்பா உங்க ஆவினால நடத்தப்படணும்ப்பா உங்க ஆவியினால நடத்தப்படணும்ப்பா உங்க ஆவியினால நடத்தப்படணும் உங்க ஆவியினால் நான் பேசணும்ப்பா நீங்க என்ன ஏவுதல் தரணும் நீங்க எனக்கு ஏவுதல் தரணும் அன்பான சகோதரியே எத்தனை வாரமுள்ள சகோதரிகள் அழுகிறவர்கள் உங்கள்கிட்ட வந்து ஆறுதலுக்காக நிற்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை கொடுப்பாரானால் அந்த அந்த ஆத்துமா ஆத்துமா திருப்தி சந்தோஷம் அந்தவா ஏவுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியின் ஏவுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ ஆவியின் ஏவுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசு ஆவியின் ஏவுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்பவராக மட்டுமல்ல நம்மை தூண்டி எழுப்புகிறவராக இருக்க ಮಾಡಿದ್ರಾರ್ ಹಾಲಲ್ಲೋಯ್ಯಾ ನೀ ಮಲರಾಧ ನಮೋ ಶ ಮಲರಾಧ ನಮೋರಿ ಅಂಥಲ ನಮ ರಿಕಲರಾಧರ ಓರಿ ಆಲ ಬರಬಿ ಬರ ಬರಬಿ ನಿ ಬಿಲಾರಿ ಆಧರ ಮೋ ಶರ ಬೋರಿ ಆಲ ಬರಬ ರಿ ಮಲರಾಧರ ಮೋರಿ ಆ ಖಲರಿ ಅಂಥಲ ನಮೋ ಶರ ಬೋದಿರಿ ಬಿ ರಿ ಖಾರ ಆಧರ ಮೋ ಶ ಬರಬಿರಿ ಬಿ ಇಂಗ ಸಲ್ಲವೀಂಟು ಇನ್ನ ಸಲ್ಲವೀಂಟು ವಳಿ ನಡತು ಆವಿಯಾನವರೀ

எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே சித்தம் போல் செய்யும்வியானத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் சித்தப்படி நடத்தலப்பா இந்நாளிலும் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ഇന്നാളിൽ ഉള്ള സിതം ബോ ശബബരബരബരബദന മകബോറിയ വാസം ചെയ്യുമാ ആവിയാനവരെ

அவர்களோடு நான் பழக கிருபை தாங்க உமக்கு சித்தமானவைகளை பேச கிருபை தாங்க உமக்கு சித்தமானபடி நடக்க கிருபை தாங்கப்பா கிருபை தாங்கப்பா உமக்கு சித்தமானபடி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா உம் சித்தம் நிறைவேற வேண்டிக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே Thank you Lord Thank you அப்படியே நாம் அமர்ந்து கொள்ளுவோம் Hallelujah

அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும் உம்முடைய ஆவியினால் நடத்தப்பட்டு உம் புத்திரராய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா உம் திட்டத்துக்குள்ளாக நாங்கள் எப்போதும் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக இதற்கென்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீ தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தை முப்பதும் அறுபதும் நூறுமாய் எங்களுக்குள்ளாய் பலம் செய்வதாக உடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல पितावे आमीन आमीन